அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது கூடவே நம்மளோட கிச்சனை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டைம் ஒரு 7:30 ஆகுது. பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்க கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஈவினிங் டீ போட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து மினி விளாக் பார்த்துட்டு இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக ரெடி பண்ணதையும். இன்னொரு விஷயம், எங்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, ஃபேவரட் ஒன்று ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நான் மதியமே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம சிக்கன் 65 மேரினேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான் நான் எப்படி பண்ணுவேன்னா, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், தயிர் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிடுவேன். உப்பு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் மேரினேஷன். இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. கரெக்டான ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஜயான் குட்டி எப்பவும் போல் ஃப்ரிட்ஜை திறந்ததுமே ஓடி வந்தாச்சு. அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னே தெரியல, ஃப்ரிட்ஜை திறந்த நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஓடி வந்து பக்கத்தில் நின்றுவார். நைட்டு டின்னர் செய்கிற இல்லையா, அப்போ தான் பார்த்திங்கன்னா அம்மாட்ட, தங்கச்சிட்டே யார்ட்டையாவது ஃபோன் பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே செஞ்சிட்ருப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துருவேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்கான தண்ணியுமே வச்சு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் தான், ஏன்னா அம்மாவுக்கும் கொடுத்து விடணும். மினி விளாக் பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்பெகட்டினா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸ்பெகட்டினா இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாதவங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து வீட்டில் செய்கிற, அதாவது கோதுமை மாவில் செய்யக்கூடிய நூடுல்ஸ் தான். மசாலா எதுவுமே இருக்காது. நம்ம நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி செஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி குக் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். சாப்பாடு வேக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு இப்போ சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, காயெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சிக்கன் வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆயிரும். ஸோ இப்போ வந்து சிக்கனை வேக போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காயை கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸை கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 பீன்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ காயெல்லாம் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடணும். அதே போல் வெங்காயம்லாம் உரிக்கிறோம், வெள்ளைப்பூடு உரிக்கிறோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பில் உரிச்சு போடாதீங்க. அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்பில் ஏறிடும், கிச்சன் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அடியில் ஒரு பிளேட் இல்லைன்னா கவர் போட்டு வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே தூக்கி அதை டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது. கேரட் வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருக்கிறதுனால 2 கேரட் எடுத்துக்கிறேன். தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவிட்டு இதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடிசாக நான் கட் பண்ணலை, ஓரளவுக்கு மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட் தோல் எல்லாத்தையுமே அகைன் அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குப்பையாகாது, கவுண்டர் டாப் எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சாப்பாடுமே வெந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 7 to 8 minutes பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆயிரும். இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா ஆற விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா போதும், ஃபுல்லாக குக் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்துட்டு நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புழுங்கும். ஸோ வடிச்சுட்டு இதை எடுத்து தனியாக வச்சாச்சு. சிக்கனுமே பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது, அதையுமே எடுத்துகிட்டு லாஸ்ட் பேட்சும் போட்டு விட்டுட்டேன்.
கேரட் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேரட் கட் பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா பீன்ஸ், முட்டைக்கோஸ் இதெல்லாமே டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். நம்மளோட பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஸ்மெல்லு கேட்டதுமே பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துடுவார். நான் பார்க்குறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு தூக்கிட்டு போகிறான் பாருங்கள். பத்தாவது ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டுக்கலான்னு சொன்னேன், அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார். ஸோ கேப்சிகம் வந்துட்டு ஒன்று மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு வேலையே பார்த்திங்கன்னா இந்த காய் கட் பண்ணுறது மட்டும்தான், செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சிக்கனுமே வந்துட்டு லாஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, இதையுமே எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே முட்டைக்கோஸ் போட்டோம் அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தியே வரும். ஸோ இதுக்காகவே இன்றைக்கி வந்துட்டு முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், வீட்டில் இல்லை. இப்போது இந்த முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணலை, இந்த மாதிரி இருந்தாலே நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று இல்லைனா ரெண்டு எடுத்திங்கன்னா கூட போதும். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி போடலாம். எனக்கு வந்து கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டால் வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்போது ஒரு 10-15 வெள்ளைப்பூடை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸை தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்துட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ரியலான டேஸ்ட் வந்து வரும். இப்போ அதில் ஒரு 10 பல் வெள்ளைப்பூடை நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னா நல்லா இருக்காது. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தக்காளி சேர்க்கறதுனால இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு டொமேட்டோ கெச்சப்லாம் சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றினோனாலே இந்த ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தேன், இவங்களுமே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் எப்போவுமே இந்த வேலைக்காக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிளகுத்தூள் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, சீரகத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டால் கூட நல்லா இருக்காது. ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாது, நம்ம சேர்த்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அந்த காய் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிறேன் நான். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அப்படி தான். சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிச்சனை நல்லாவே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வேலை செய்கிறதுக்கே நல்லாயிருக்கும். கச்ச கச்சன்னு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எரிச்சலாக வரும் என்னடான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு வேலை செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்கும். கிச்சனை கச்ச கச்சன்னு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சலாக வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். நான் கரெக்டாக ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். பாத்திரம் கொஞ்சம் கழுவுறதுக்கு இருக்குது, இப்போ புலங்குனது மட்டும். இவங்க வேறு கடையிலேருந்து வந்துட்டாங்க இல்லையா, பசி வேறு பிள்ளைங்களுக்குமே, அதனால் சாப்பிட்டுட்டு கழுவிக்கலாம் அப்படின்ட்டு அதை இப்போதைக்கு நான் தொடவே இல்லை. ஸோ காய் வந்துட்டு ஒரு 70% குக் ஆயிருச்சு. ஒரு ஓரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அப்படியே ஜென்டலாக எல்லா பக்கமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்கப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணும் போதே சாப்பாடை நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு தனியாக வந்துடும், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான ஃபீலிங்கே வருது. இது சேர்க்கலை அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு முட்டை சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து மஸ்ட்டு ட்ரைட் ரெசிபி. அப்படியே நமக்கு கடைகளில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கடையில் வைக்கிற ஃப்ரைட் ரைஸ் சுத்தமாகவே பிடிக்காது, ஆனால் இப்போ நான் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு சேர்த்தே செஞ்சுருந்தேன். சாப்பாடு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கட்டி வச்சுட்டு கையோட ஹாட் பாக்ஸில் எங்களுக்குமே எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா அமீன் அக்மலுக்கு சரியான பசி வந்துருச்சு. டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. அமீன் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சாப்பாடை எடுத்து வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை தான், ஒரு 1/2 மணி நேரத்து வேலை மட்டும்தான், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் காலையில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே போல் நம்ம சமைக்கிற கரண்டியை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டோ இல்லை ஸ்பூன் ரெஸ்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம கிச்சனை நீட் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கரணியை கீழேயோ அடுப்புலையோ வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வடவடன்னு பிடிச்சிரும். ஜஸ்ட்டு இந்த தட்டை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த இடமே அவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், ஒரு சின்ன ஏதாவது ஒரு தட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கேஸ் ஸ்டவ்மே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழுக்காக விட மாட்டேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி, டீ போடுறதுக்கு முன்னாடி எப்போனாலுமே ஒரு தொட தொடச்சிருவேன். அதே போல் அந்த ரவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். பால் சூடு பண்ணுறதுக்கு வச்சு விட்டுட்டு கையோட பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்துட்டே இருந்ததுனால கரண்ட் போயிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கரண்ட்டு இல்லை, டார்ச் லைட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜிங் லைட் அதில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த கிளிப்பிங்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி விட்டுட்டு கிச்சனை கையோடு பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுருவேன். ஒரு 1/2 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நைட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நைட் ரொட்டீன் என்னோடது இந்த மாதிரி தான் இருக்கும். பகலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.